சேலத்தில் வாக்களிக்க சென்ற இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சேலம் சூரமங்கலத்தில் 65 வயதான பழனிசாமி என்பவர் வாக்களிக்க சென்றபோது உயிரிழந்திருக்கிறார். சேலம் செங்கவள்ளி அருகே 77 வயது மூதாட்டி சின்ன பொண்ணு மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அதிக வெயில் காரணமாக முதியவர்கள் வாக்களிக்க சிறப்பான ஏற்பாடுகள், தனித்த ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. அதேபோன்று அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார். வெயில் நேரத்தில் வாக்களிப்பதை முதியவர்கள் தவிர்க்க வேண்டும். வாக்குச்சாவடிக்கு வந்தபோது மயங்கி விழுந்த முதியவர்கள் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வெயில் குறைந்த பிறகு மாலை நேரத்தில் அவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதியவர்கள் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் மாற்று ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கும் தேர்தல் ஆணையம் மாற்று ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு அவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அதிகமான வெயில் நேரத்தில் போய் வாக்களித்து இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகாமல் வாக்காளர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். திரு சேலம் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், என்ன காரணம் முதியவர்கள் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடுகள்லாம் செய்திருந்தார்கள், அவர்களுடைய உதவி இவர்களுக்கு கிடைத்ததா? கார்த்திகேயன், சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதற்கொண்டே வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களித்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக சேலத்தில் கோடை காலம் தொடங்கிய நாள் முதலே வெயிலோட அளவு 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்துதான் இருந்தது. குறிப்பாக தற்போதைய நிலவரப்பு பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஒரு வார காலமாகவே சேலத்தில் இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவு, கிட்டத்தட்ட 108 டிகிரி என்ற அளவிற்கு வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. இதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகள், வாக்காளர்கள் குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் வாக்களிக்கிறதுக்கு ஏதுவாக அவர்களுக்கு 85 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தபால் வாக்கு அளிப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் பெரும்பாலானோர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது குறித்த விவரங்கள் முழுமையாக அவங்களுக்கு சென்றடையாம இன்றைக்கு வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் வந்து வாக்களிக்கிறத நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுது. இந்த நிலையில தான் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒருவரும், அதே போல கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஒருவரும், முதியவர்கள் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் பழைய சூரமங்கலம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில், நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த 65 வயதான பழனிசாமி என்பவர் அங்கே வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்தபோது மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு அருகில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பி வைத்த போதிலும் அவர் செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதே போன்று கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட, இது கள்ளக்குறிச்சி தொகுதியில் வருது, அந்த பகுதியில் கொண்டையம்பள்ளி அப்படிங்கிற பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வந்த சின்ன பொண்ணு என்கிற 77 வயதான மூதாட்டியும் மயங்கி விழுந்த நிலையில் அதே இடத்துல உயிரிழந்த ஒரு சோக சம்பந்திருக்கிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல முதியவர்கள் வாக்களிக்க ஏதுவாக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு இருந்த போதும் கூட அதை முழுமையாக சென்றடையவில்லை அப்படின்னே குறிப்பிடலாம். ஏன்னா பெரும்பாலான முதியவர்கள் வாக்குச்சாவடிக்கு நம்ம வந்து சந்திச்சு பேசும் பொழுது அவங்க சொன்னாங்க, அதாவது தபால் வாக்கு இருந்தும் ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டு கூட பலர் வந்து எங்களுக்கு தகவல் தெரியல அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த வசதியை பயன்படுத்த முடியாத சில நிலையும் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு வாக்களிக்க வந்த 2 பேர் உயிரிழந்த சம்பவம் வந்து வாக்காளர்கள் மத்தியில் ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகேயன், என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க மோகன்ராஜ்? இப்ப வயது முதிர்ந்தவர்களை வந்து வீட்டுக்கே போய் அழைச்சிட்டு வராங்களா? அது மாதிரி அவங்க அங்க வரும்போது அவங்க நிழல்ல இருப்பதற்கான ஏற்பாடுகள், குடிப்பதற்கு தண்ணீர், உட்கார்வதற்கு நாற்காலி, இல்ல தனி வரிசை, மற்றவங்களோட நிக்காம தனி வரிசை, அந்த மாதிரி முதியவர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது? நிச்சயமாக கார்த்திகேயன், அதாவது வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த வெயில் தாக்கம் பாதிக்கக்கூடாத அளவிற்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லா வாக்குச்சாவடிகளும் செய்யப்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக நாம் இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்க இந்த வாக்குச்சாவடியில் கூட முழுமையாக பந்தல் அமைக்கப்பட்டு வாக்காளர்கள் நிழலில் நிற்பதற்கு போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதியவர்கள் வந்தால் சக வாக்காளர்களுக்கும் அவர்கள் வந்து உடனடியாக சென்று வாக்களிக்க அந்த ஒத்துழைப்பையும் வழங்கி வரக்கூடிய
ஒரு நிகழ்வையும் நம்மால பார்க்க முடியுது. எனவே முதியவர்கள் வந்தால் உடனடியாக வாக்களித்து விட்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் இங்கே இருக்கு. இது மட்டுமல்லாம தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதாவது ஒரு தனி செயலி மூலம் முதியவர்கள் வாக்களிப்பதற்கு உண்டான பதிவு செய்தால், அந்த செயலி மூலம் பதிவு செய்திருந்தால் அவர்களை அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று அழைத்து வந்து வாக்கு செலுத்திய பின் மீண்டும் கொண்டு போய் விடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தும் கூட இது பரவலாக்கப்படாத காரணத்தினால பெரும்பாலான முதியவர்கள் நேரடியாக தாங்களே தங்கள் உறவினர்கள் உள்ளிட்டோருடன் நேரில் வரக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. எனவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததை பரவலாக கொண்டு சேர்த்திருக்கும் வகையில் செய்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவங்களை தவிர்த்திருக்கலாம். இருந்த போதிலும் தேர்தல் ஆணையம் இந்த வெயிலின் தாக்கத்தில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பான முறையில் செய்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகேயன். இது குறித்த விவரங்களை நீங்க மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரின் கவனத்திற்கும் கொண்டு போங்க மோகன்ராஜ். வாக்களிக்கக்கூடிய முதியவர்கள் மாலை நேரத்தில் வந்து வாக்களிக்கலாம். ஏன்னா மாலை 6 மணிக்கு உள்ளாக வந்தா கூட டோக்கன் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம். அதற்கு பிறகு கூட வாக்களிக்க முடியும். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மதிய நேரத்தில் முதியவர்கள் வாக்களிக்கிறத வந்து தவிர்க்கணும். மாலை நேரத்தில் அவங்க வந்து வாக்களிக்கலாம். 2 உயிர்கள் பறிபோயிருக்கு. இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு முதியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் மாலை நேரத்தில் வாக்களிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது, அதையும் அவங்க பயன்படுத்திக் கொள்ளணும்.